Hi friends, welcome to Cuisine Vino. இன்றைக்கி மார்னிங்கில் நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 10 மணிக்கு மேல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து புலாவ், அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல் வீட்டில் இருக்கிறது செஞ்சதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய துவையலும் பூண்டு துவையலும் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும். ஒன்று வறுத்து அரைச்சது, இன்னொன்று வந்து பச்சை அரைச்ச வெங்காய துவையல், அது ஸ்டாக்கு வச்சுருப்போம் எப்பவுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஸோ அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் அத்தை வீட்டில் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அது அப்படியே கெட்டுப்பும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த பக்கத்து வீட்டில் அந்த தேங்காய் உரிக்கிறது வாங்கிட்டு அதில் வச்சு உரிச்சு பார்த்தா எனக்கு சரியாக வரமாட்டேன்ட்டு அம்மா எப்படியோ அதை கஷ்டப்பட்டு உரிச்சிட்டாங்க. ஒரு 4-5 தேங்காய் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் எறும்பு இருந்தது. நம்ம நட்ஸு பொதுவாக குழந்தைங்களுக்கு நம்ம ஊற வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த காஞ்ச திராட்சை, வால்நட்டு, அத்தி பழம், அந்த ஃபிக்கு, ட்ரைட் ஃபிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி எல்லாமே. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ண ஷெல்ஃபில் வந்து எறும்பு இருக்க மாதிரி, ஸோ அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 டேஸில் மறுபடியும் ஆர்டர் பண்ணணும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரி லேடிஸுமே இதெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம தெம்பாக இருந்தால் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் அப்பப்போ நீங்களும் வந்து இதையும் கொஞ்சம் கேர் பண்ணி உங்களுக்காகவே ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் வைக்கிறதும் பெரிய தொந்தரவு, எறும்புக்கிட்டேருந்து காப்பாற்றுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஹக்கீஸ். என்னடா ஹக்கீஸ் இது கிடையாது, 4 வயசுக்கு மேலே ஆன குழந்தைக்கு ஏபிஜி படிக்க குழந்தைங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அவளுக்கு ஃபுல்லாகவே நிப்பாட்டிட்டோம், பட் ஸ்டில் வந்து நைட் டைமில் வந்து அவளை எழுப்பி பாத்ரூம் போய்க்கிறது ரொம்ப போராட்டமாகவே இருக்குது. இன்னும் அவர் தூங்கும், அதுக்கப்புறம் திரும்ப தூங்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனாலேயே வந்து நைட் டைமில் மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டுருந்தோம். வெயில் டைமில் மோஸ்ட்லி வந்து கட்டாமல் ஒரு நாளைக்கு விட்டுறது, பட் இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருந்து அடிக்கடி பாத்ரூம் எந்திரிச்சிட்டே இருக்குது, அவளுக்கு தூக்கம் கேட்டது, உடம்புக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அலோவேரா ஃப்ளேவரில் புதுசாக போட்டிருந்தது, 56 இது கவுண்ட்டு. ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 1199 சுவிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆஃபர் ரேட்டில் நான் வந்து 790 வாங்கினேன். இது ஒரு 3 மந்த்ஸ் போல் வரும். நெக்ஸ்ட் வெயில் சீசனுக்குள்ளே அவளுக்கு இந்த பழக்கத்தை இன்னும் எப்படியாவது மாற்றிட்டு நைட் டைமில் இது இல்லாமல் படுக்கிற மாதிரி பண்ணணும். ரேஷஸ்லாம் இதெல்லாம் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான், அது நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி பெருசாக இல்லைங்க. என்னாச்சுன்னா எங்கள் காய்கறிக்காரர் வந்து கொஞ்சம் அவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட், சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டாரம்மா, அதனால் வரல. வேறு காய்கறிக்காரனும் இந்த புது ஏரியான்றனால கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஸோ அதனால் இருக்கிற காயை வச்சு அன்னைக்கு லஞ்சு ரெடி பண்ணோம். சவுச்சை வச்சு கூட்டு, காரக்குழம்பு, முருங்கைக்காய், கொண்டக்கடலை வேக வச்சது வச்சு, ஸோ அதெல்லாம் போட்டு பூண்டு வெங்காயெல்லாம் உரிச்சு போட்டு காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான வெயில், சரி துணியவே எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த தர்பூசணி இது போட்டிருந்து ஒரு 4-5 காய் வச்சுருந்துச்சு. கொஞ்சம் நடுவில் பெஞ்ச மழையில் சில செடியெலாம் போயிடுச்சு, பட்டு எலுமிச்சம்பழம், தக்காளி, மிளகாய் செடிலாம் நல்லா முளைச்சிருந்துச்சு. இது நல்லா வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை அப்டேட் சொல்கிறேன். ஏன்னா அடிக்கடி பெஞ்சா பேய் மழையில் பெய்யுது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் காரக்குழம்புக்கு எப்பவுமே ஒரு கூட்டு இல்லை சட்டெலாம், ஒரு காரம் மாதிரி இல்லாமல் ஒரு சைட் டிஷ் அப்படி எப்பவுமே இருக்கும். ஒரு கூட்டோ, கீரை கூட்டோ, காய் கூட்டோ ஏதோ ஒன்று இருக்கும், பருப்பு போட்டோ, தேங்காய் போட்டோ இருக்கும். இது வந்து அந்த சவுச்சவு போட்டு தேங்காய், பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டு வைக்கிறதுக்காக அந்த கூட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நடுவில் இந்த தேங்காய் புதுசாக வரைச்ச தேங்காய் நல்லா பால் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, அது கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்டுட்டே செஞ்சோம். ஒரு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, நான் சொன்ன மாதிரி முருங்கைக்காய், கொண்டக்கடலை, பூண்டு வெங்காயம் போட்டு வச்சு காரக்குழம்பு. பாப்பாவுக்கு வந்து இது சாப்பிட மாட்டான்றதுனால அவளுக்கு நெய் ரோஸ்ட்டு, தயிர் போட்டு அந்த நெய் ரோஸ்ட்டு முட்டை போட்டு பண்ணோம்னா அது கொடுத்தோம்னாலே சாப்பிடுவா. ஸோ அதனால் அவள் ஸ்கூலில் இருந்தோன்னா ஈவினிங்கும் ஒரு தடவை சாதம் கொடுத்துட்றது, மதியம் லஞ்சுக்கு சாதம் எடுத்துகிட்டு போனால் கூட. அப்பளம்லாம் பொறிக்கலை, இருந்து அது மிச்சம் இருந்த அப்பளம், அது அம்மா வந்துட்டு கொத்தரங்காய் வத்தை பொறிச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு, எனக்கு நான் சிம்பிளாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை கடக்கடன்னு முடிச்சுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா லட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்தோன்னே ஏதாவது கொடுக்கறதுக்கும் ஸ்கூலுக்கு ஏதாவது கொடுத்து விளாண்டுறதுக்காண்டி கேக் பண்ணலான்னு பார்த்தேன். முட்டை இருந்ததெல்லாம் வறுத்துட்டு ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு. சரி சின்ன கேக்காக பண்ணலாம், அதுவும் பார்த்திங்கன்னா அது ஹனி கேக் பண்ணலான்ட்டு ஹனி கேக் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா முட்டை, சுகர் எல்லாம் போட்டு எல்லாம் க்ரீமியாக அடிச்சுட்டு கேக் பேக் பண்ணுறதுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த தோசைக்கல்ல தான் வச்சு கேக் பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஸோ ரொம்ப ஒரு 1/2 கிலோக்கு கீழே இருக்கிற குட்டி கேக் தான் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து அந்த தேங்காய் மேலே நம்ம டாப்பிங் போடுவோம் இல்லையா ஹனி கேக், இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் ஸ்வீட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹனி கேக் இருக்கும். பாருங்கள் ரொம்ப சிம்பிளான கேக், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. ஸோ அதுக்குள்ளே ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருந்தோம். வரத்துக்குள்ளே பண்ணி வச்சுட்டா சாப்பிட்றோன்னு பார்த்தா, பட் இது பாதி பண்ணும்போதே வந்துட்டா, பட் அதுக்காக வெயிட் பண்ணி சைடில் நான் அந்த கேக் முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணும்போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு வந்து ட்ரையாக அந்த டெசிகேட் கோக்னட்டு நம்ம வெளிலலாம் இப்போ வாங்கலை, சும்மாவே தேங்காயை நல்லா துருவிட்டு அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஜாம் சாஸ் அது செய்யணும், சிரப் செய்வோம் இல்லையா மேலே தடவுறதுக்கு, அதுவும் செஞ்சுட்டே இருந்தேன். சைடில் கேக் பேக் ஆகிட்டு இருந்துச்சு. இது ரெடி ஆனோன்னா பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜாம், நம்ம நார்மல்
நார்மல் ஃப்ரூட் ஜாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேன் கொஞ்சம் சக்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த சாஸ் மாதிரி பண்ணாது என்னாயிட்டு அதை வச்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருந்துச்சு பண்ணுறதுல கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. ஸோ அது பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இலகலாகவே பண்ணுங்கள், ஏன்னா நேராக இருகல் கொடுக்கும். இது ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஆற வச்சுட்டு ஜாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த டைம்லேயே வந்து லட்டு வந்து என்ன வாசனை வாசனை கேட்டுகிட்டே இருந்தா, அப்புறம் நான் கேக்கு ட்ரிம் பண்ணதை கொடுத்து சைடில் ஆறினதுக்கப்புறம் சைடில் ட்ரிம் பண்ணுவோம் இல்லையா ஸ்கொயராக இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா. அவ்வளோதாங்க இன்றைக்கி விலாகு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, இதான் எடுத்துட்டேன். ஒரு வழியாக விலாக் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா வந்து பாப்பா வந்து கேக் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. உங்களை நான் நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.